வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். இது உங்கள் சுவையும் சுற்றுலாவும். இன்னைக்கு இந்த வீடியோ எங்கேருந்து பார்த்தீங்கன்னா, ட்ரிச்சி ஹோட்டல் ரம்யாஸ்லேருந்து தான். இங்கே வந்து தென்றல், அதாவது ரூஃப் கார்டன் ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா பஃபெட் பஃபே இருக்கும், நான்வெஜ் பஃபே, நான்வெஜ் ரெண்டுமே இருக்கும். அதாவது நான் வெஜிடேரியன் வெஜிடேரியன் ரெண்டுமே இருக்கும். வேலை பார்த்தீங்கன்னா 399. எப்போவுமே நாங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 times போயிருக்கிறோம். உண்மையிலே ரொம்ப வர்த்தாக தான் இருக்கும். இந்த இடம் வந்து எங்களுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, அதாவது ஸ்ட்ரீட் ஃபுட் ஃபெஸ்டிவல்னு சொல்லிட்டு. அதாவது அந்த ஆம்பியன்ஸ், அதாவது அங்கே வேலை செய்கிறவங்க எல்லாருமே அந்த ஸ்ட்ரீட் ஃபுட் அந்த தீம் வச்சு ஒரு தீம் ரெஸ்டாரண்ட் மாதிரி. அதாவது இது ஃபுல்லாகவே கிடையாது, ஒன்லி ஃபார் 10 days. இப்போ இந்த ஃபெப்ரவரி வீக்கெண்ட்லேருந்து மார்ச் ஒரு ஐ திங்க் கம்மிங் சாட்டர்டே சண்டே வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்வலாக இது பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே அந்த ரூஃப் டாப் பஃபே இருக்கும். இது என்னென்னா, எங்கள் மாமா வந்து ஸ்டார்டர் என்னன்னு கேட்டதுக்கு வாழைக்காய் ஃப்ரைன்னாங்க. அதான் வீட்லேயே 10 rupees கொடுத்து வாங்கி சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதை தான் வீடியோ எடுத்தேன். இப்போ நான் என்னெல்லாம் மெனு இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்பக்கடை, பணியாரக்கடை எல்லாம் கடை மாதிரி போட்டிருந்தாங்க. அது போக இது நார்மல், இது இல்லை என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா டெசர்ட் ஃபஸ்ட் எடுத்துகிட்டேன். ஸ்வீட்டுக்கு வந்து ஃப்ரூட் சாலட் அண்ட் குலாப் ஜாமுன், அப்புறம் ஐஸ்கிரீம் வந்து வெனிலா ஃப்ளேவர், ஒரே ஒரு ஃப்ளேவர் தான் இருந்துச்சு, பெரிய வெரைட்டிலாம் எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் மெயின் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து சிக்கன் ஒயிட் குருமா, அப்புறம் தயிர் சாதமும் ஊறுகாயும் அது பார்த்துட்டிங்களா, அப்புறம் ஒரு மட்டன் குழம்பு, அப்புறம் ஒரு சிக்கன் பூண்டு போட்டு ஒரு ரோஸ்ட்டு, இது சிக்கன் பூண்டு ரோஸ்ட்டு, இது மட்டன் குழம்பு. இதை நான் ஃபஸ்ட்டே காமிச்சிட்டேன், அது இருந்துச்சு. ஆக்சுவலி கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிட்டோம் நாங்கள், ஏன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான வெரைட்டிஸ் தான் இருந்துச்சு. யூஸ்வலாக ஸ்டார்டர்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வெரைட்டிஸ் கொடுப்பாங்க, ஸ்ப்ரிங் ரோலு, பொரிச்சக்கோழி, அப்புறம் வந்து வெஜிடேரியனுக்கு வந்து பன்னீர், இது வந்து பூண்டு சிக்கன் ஃப்ரை, அண்ட் இது என்னது பாயா, ஆட்டுக்கால் பாயா, அப்புறம் பார்த்தீங்கன்னா குஸ்கா, மீல் மேக்கர் போட்டு குஸ்கா வச்சுருந்தாங்க. யூஸ்வலாக சிக்கன் பிரியாணி இல்லை மட்டன் பிரியாணி இருக்கும், ஆனால் சிக்கன் பிரியாணியும் போர்டு வச்சுருக்காங்க. நான் தான் சிக்கன் பிரியாணி இருக்குதுன்னு சொன்னேன், எங்கள் அத்தை இல்லை போய் பாருன்னாங்க. அப்புறம் பார்த்தா குஸ்கா தான் இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா பூண்டு கத்திரிக்காய் போட்டு இது அந்த பிரியாணிக்கு சைடிஷ்ஷு. இது யூஸ்வலாக பார்த்திங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும். இந்த இடம் வந்து அந்த ஸ்ட்ரீட் ஃபுட் ஃபெஸ்டிவல்னு சொல்லிட்டு, அதாவது நம்ம யூஸ் நமக்கு ஒன்று அந்தளவுக்கு சாப்பிடணுன்னு இருஷம் இல்லாததெல்லாம் நிறைய வச்ச மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இது சென்னா மசாலா. டிஃபன் பார்த்தீங்கன்னா இட்லி, சப்பாத்தி, அப்புறம் பரோட்டா கடை மாதிரி போட்டு, அது பரோட்டா, இது வந்து வெஜிடபிள் சாலட். அது போக ட்ரிங்க்ஸ் என்ன இருந்தது, அந்த சூப் ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வெஜ் சூப், ஒரு நாட்டுக்கோழி சூப்பு, அண்டு சர்பத், நன்னாரி சர்பத், தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல். இவ்வளோ ஐட்டம்ஸ் இருந்துச்சு. யூஸ்வலாக இதை விட நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு அந்த சைடு பரோட்டா கடை போட்டிருக்காங்க, அது காமிக்கிறேன். நாங்கள் எதிர்பார்த்து போன அளவுக்கு ஐட்டம்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இது வந்து ஒவ்வொரு மந்த்தும் இந்த மாதிரி பண்ணுறாங்களாம். இப்போ இந்த மந்த் வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் ஃபெஸ்டிவல், நெக்ஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா சைனீஸு, அந்த மாதிரி ஒவ்வொரு இது என்ன ஐட்டம்ஸ் நமக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு கான்செப்ட் வச்சு, இப்போ சைனீஸு, அப்புறம் தந்தூரி அப்படி ஏதாவது போடுவாங்கன்னு நினைக்கிறேன். சைனீஸ் போடுவாங்க அப்படி சொன்னது இது வரைக்கும் நாங்கள் இப்போ தான் இந்த மாதிரி தீம் வச்சு போட்ட அந்த பஃபே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நாங்கள் யூஸ்வல் ஆன பஃபேக்கு தான் போயிருக்கோம். அப்போ நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். இந்த யூஸ்வல் பஃபே வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே இருக்கும், நைட்டு டின்னருக்கு. இது ரெண்டு சூப்பு. அப்போ வந்து ரொம்ப வர்த்தாக இருக்கும், நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும். ஸ்டார்டர்ஸே நான் சொன்ன மாதிரி 4-5 ஸ்டார்டர்ஸ் இருக்கும். இப்போ ஸ்டார்டர்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லை, அந்த வாழைக்காய் வறுத்து வச்சது தான் ஸ்டார்டராமா. இது வந்து நன்னாரி சர்பத், அண்ட் இங்கே வந்து பானிபூரி கடை போட்டிருந்தாங்க. பானிபூரியிலையுமே பானிபூரி பேல்பூரி ரெண்டும் கொடுத்து இருந்துச்சு, எதுனால வாங்கிக்கலாம். அப்புறம் பரோட்டா கடையில் பார்த்தீங்கன்னா பரோட்டா, நார்மல் பரோட்டா, கொத்து பரோட்டா, கொத்து பரோட்டாலே எக்கு, வெஜ்ஜு, சிக்கன், எக், எது வேணாலும் வாங்கிக்கலாம். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா வேறு என்ன கொடுத்தாங்க, ஆம்லேட், ஹாஃப் பாயில், அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்துச்சு. நாங்கள் நன்னாரி சர்பத் தான் நிறைய குடித்தேன், எனக்கு சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நன்னாரி சர்பத். ஆனால்
இது ஐட்டம்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சேன்னு ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட் இருந்தாலுமே சர்வீஸ் வந்து ரொம்பவே சூப்பர். எப்போவுமே ரம்யாஸ் ஹோட்டல் எடுத்துக்கிட்டிங்கன்னா சர்வீஸ் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். அந்த சர்வீஸ் பார்த்திங்கன்னா எப்போவுமே சூப்பராக இருக்கும். நாங்கள் வந்து இந்த மாதிரி ஃபேமிலியோடு எப்பயாச்சும் ஒரு 2 months ஒன்று எங்கேயாச்சும் நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட்லாம் அந்த மாதிரி சாப்பிட்டு. இது பரோட்டா கடை. அப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் அவங்க என்ன ட்ரை பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் கூட இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்ட்ரீட்டில் இருந்து செஞ்சு தருவாங்க. அந்த பரோட்டா கடையில் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி இருந்தாங்க. இது வந்து ஆம்பியன்ஸ்க்காக வச்சுருந்தாங்க. இது வந்து மாட்டு வண்டி அப்புறம் இந்த ஏர் அது எல்லாமே அங்கே வச்சுருந்தாங்க ஜஸ்ட் ஃபார் ஒரு டிஸ்பிளேக்காக. டேபிளுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாய் போட்டு அதில் வந்து செம்பில் தான் தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு செம்பு. அதுக்கப்புறம் அந்த பஃபே அரேஞ்ச் பண்ணி இந்த இடம் ஃபுல்லாக கூரை போட்டு வச்சுருந்தாங்க. இது எப்போவுமே உள்ளது தான். இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி உட்டனில் பர்மனெண்ட்டாக ஒரு ஷெட் மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த இடத்துல வந்து அந்த டெம்பரவரி கூரை போட்டு வச்சுருந்தாங்க. அதாவது 399 ப்ளஸ் ஜிஎஸ்டியும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் 399 மட்டும் கிடையாது, ப்ளஸ் ஜிஎஸ்டியும் உண்டு. நாங்கள் வந்து நாங்கள் இப்போ தான் என்னெல்லாம் பார்த்துட்டு அகெயின் நாங்கள் போய் எடுக்கலான்ட்டு போகிறோம். நான் வந்து எப்போவுமே பஃபேல என்னென்னா நீங்கள் ரைஸ் சாப்பிட்றவே சாப்பிட்றா. நீங்கள் ரைஸ் சாப்பிட்டீங்கன்னா மித்தது எதுவுமே நமக்கு சாப்பிடவே முடியாது. அதனால் ரைஸு சாப்பிடவே சாப்பிட்றாங்க. மட்டனில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டிஷ் தான் வச்சுருந்தாங்க. சிக்கன் தான் மித்தது எல்லாமே சிக்கன் தான். அப்புறம் ஃபிஷ்ஷில் ஒரு டிஷ் கூட கிடையாது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷிலலாம் டிஷ் இருந்துச்சு, அதில் எதுவும் இல்லை. அப்புறம் பணியாரத்துக்கு கார சட்னி, தேங்காய் சட்னி, ஆப்பத்துக்கு தேங்காய் பால் இங்கே வச்சுருந்தாங்க. கார பணியாரம், இனிப்பு பணியாரம் ரெண்டுமே இருந்துச்சு. ஆப்பத்துக்கு வந்து தேங்காய் பால் இருந்துச்சு, அண்டு இதுவும் இருந்துச்சு, பாயா அட்டைக்கால் பாயா இருந்துச்சு. இது போக தோசை கொடுத்தாங்க. ஆனால் தோசை பார்த்திங்கன்னா அது வந்து எனக்கு பிடிக்கல. ஏன்னா அது தோசை மாவில் தோசை சுடலை, அந்த லைட் ஸ்வீட்னஸ் அந்த ஆப்ப மாவில் தோசை சுட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். லைட் ஒரு ஸ்வீட்னஸ் இருந்துச்சு. அந்த ஐஸ்கிரீம் ஒரு ஃப்ளேவர் தான் இருந்துச்சு. யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் அதுக்கு டாப்பிங்ஸ்லாம் கொடுப்பாங்க, லைக் சாக்லேட் சிப்ஸு, ஆல்மண்ட்ஸு, பாதாம் பிஸ்தாலாம் குட்டிக்குட்டியாக கட் பண்ணி அந்த டாப்பிங்ஸ்லாம் இருக்கும். அது எதுவுமே இந்த இடம் இல்லை. இவங்க ஏதோ ஸ்ட்ரீட் ஃபுட்டுன்னு ஏதோ ட்ரை பண்ணி அது அந்த அளவுக்கு எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் கிடையாது. பட் அந்த சர்வீஸ் பண்ணது வந்து ரொம்பவே சூப்பர். அது வந்து ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட். நீங்கள் உங்களுக்கு இது விஷயம் உங்களுக்கு இது பர்த் அப்படின்னு தோணுச்சுன்னா இது பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ப கடை இதிலலாம் அந்த சும்மா நியூஸ் பேப்பர் போட்டு இந்த பெட்டி கடையிலலாம் வச்சுருப்பாங்கள்ல அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. இது பரோட்டா கடை. பட் உங்களுக்கு இது பர்த் இதுன்னு பட்டுச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக போங்க. இது பார்த்தீங்கன்னா வாழைக்கா ஃபிங்கர்ஸ்னு கொண்டு வந்து இதான் ஸ்டார்டர்ஸ்ன்னு கொடுத்தாங்க. அதுலேயே நான் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன். அதுதான் எனக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட். ஐட்டம்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. பட் இருந்தது டேஸ்ட் வைஸ் ஓகே குட். தோசை மட்டும் தான் எனக்கு பிடிக்கல, மித்தபடி டேஸ்ட் வைஸ் எல்லாமே குட். உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் போய் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது தென்ட்ரல் ரூஃப் கார்டன் ரெஸ்டாரண்ட், தென்ட்ரல் இதுக்கு பேர். அப்புறம் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பெட்டிக்கடை வச்சுருந்தாங்க. அதாவது எப்படின்னா அது வாசலில் அந்த பெட்டிக்கடை ஒரு லுக்குக்கு நியூஸ் பேப்பர் பழைய நியூஸ் பேப்பர் எல்லாம் போட்டுட்டு நம்ம பெட்டிக்கடை ஐட்டம்ஸ்லாம் இருக்கும்ல, லேஸு, கடல மிட்டாய், பாக்கு, வேற என்ன இஞ்சி மிட்டாய், அந்த மாதிரி குட்டி குட்டி ஐட்டம்ஸ், அதாவது சாப்பிட்டுட்டு போகிறவங்க வாங்கிக்கிற மாதிரி குட்டி குட்டி ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. வெளியே வந்து உண்டியல் வச்சுருந்தாங்க, ப்ளீஸ் ட்ராப் ருபீஸ் 5 ஃபார் ஈச். நீங்கள் ஒரு பொருள் எடுத்துகிட்டு அதில் 5 ரூபா போட்டுக்கலாம், அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ என்னோடய சேனலுக்கு ப்ளீஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.